हेलो फ्रेंड्स वेलकम टू तमिल वायरल्स இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுற எல்லருக்கும் ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கடையில கிடைக்கிற மாதிரியே எப்படி நம்ம ஈஸியா வீட்லயே ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இன்னைக்கு முட்டை யூஸ் பண்ணி தான் ஐஸ்கிரீம் செய்ய போறேன் அதுக்காக ரெண்டு முட்டை எடுத்துக்கேன் ரெண்டு முட்டையே உடைச்சு நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன் முட்டை சேர்த்துட்டு அது கூட ஒரு 4 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்திருக்கேன் இது நல்லா இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் பாருங்க இந்த மாதிரி நான் அரைச்சு எடுத்துட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு pan வெச்சுக்கோங்க panல 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேக்காத கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க அப்பதான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா வரும் பால் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க நம்ம சேர்த்திருக்கிற 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டரா சுண்டி வர அளவுக்கு நல்லா mix பண்ணி விடுங்க பாருங்க பால் நல்ல சுண்டி பாதி அளவுக்கு வந்திருச்சு இந்த டைம்ல நான் ஒரு 1/2 கப் சக்கரை சேர்த்துக்கிறேன் 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் சக்கரை சரியா இருக்கும் உங்களுக்கு அதிகமா ஸ்வீட் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க சக்கரை நல்லா கரையணும் சக்கரை நல்லா கரஞ்சிடுச்சு இந்த டைம்ல முட்டையும் மைதாவும் சேர்த்து நான் அரைச்சு வச்சிருக்கிற மிக்ஸ்சரை இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா mix பண்ணி விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும் பாருங்க நல்ல கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்திருச்சு இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அத அப்படியே வச்சிருங்க கம்ப்ளீட்டா இது சூடு ஆறணும் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து இத அரைக்க போறோம் சூடு ஆறிடுச்சு இப்ப நான் அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கறேன் நான் இன்னைக்கு ஐஸ்கிரீம்க்கு ஸ்ட்ராபெரி फ्लेவர் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எந்த फ्लेவர் பிடிக்குமோ நீங்க அத फ्लेவர் சேர்த்துக்கலாம் स्ट्रॉबेरी एसेंस சேர்த்துட்டு நல்லா மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கறேன் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டேன் அரைச்சு எடுத்தத ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல இப்ப நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஏர்டைட் பாக்ஸ்ல சேர்த்துட்டு ஒரு 4 hours அது ஃப்ரீசர்ல வச்சிருங்க 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி மறுபடியும் ஏர்டைட் பாக்ஸ்ல ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சிருங்க மறுபடியும் 4 hours க்கு அப்புறம் எடுத்து நீங்க சர்வ் பண்ணலாம் இப்போ நான் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேல நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திருக்கேன் நீங்க பாதாம் முந்திரி பிஸ்தா அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான எம்மியான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू